தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் அருகே நாட்டு வெடிகுண்டு வீசியதில் காவலருடன் சேர்ந்து மரணமடைந்த ரவுடி துரைமுத்துவின் உடல் அவரது ஆதரவாளர்களால் வீச்சறிவாளுடன் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. போலீசார் மீது வெடிகுண்டு வீசுவதற்கு முன்பு ரவுடி துரைமுத்து ஒத்திகை பார்த்ததாக கூறப்படும் வீடியோதான் இப்போது நீங்கள் பார்த்தது. தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் அருகே கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்வதற்காக ஆகஸ்ட் 19 அன்று மணக்கரை கிராமத்திற்கு 5 பேர் கொண்ட போலீசார் குழு சென்றது. குற்றவாளிகளில் 3 பேர் கைது செய்யப்பட்டுவிட மீதி பேர் தப்பித்து ஓடினர். இவர்களில் துரைமுத்து என்ற ரவுடியை போலீசார் விரட்டி சென்றபோது தான் வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டை எடுத்து போலீசார் மீது வீசினார் துரைமுத்து. இதில் ஆழ்வார் திருநகரி காவலர் சுப்பிரமணியன் தலை சிதறி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். குண்டு வீச்சில் படுகாயமடைந்த துரைமுத்து மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்தார். மரணமடைந்த காவலர் சுப்பிரமணியன் உடல் அவரது சொந்த ஊரான பண்டார விளைக்கு எடுத்து செல்லப்பட்டு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் ரவுடி துரைமுத்துவின் உடல் நெல்லை அரசு மருத்துவமனையில் இருந்து அவரது சொந்த ஊரான மங்களக்குறிச்சிக்கு போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்து செல்லப்பட்டது. அப்போது துரைமுத்துவின் ஆதரவாளர்கள் ஆம்புலன்ஸ் வாகனம் முன்பு சாறை சாறையாக இருசக்கர வாகனத்தில் அணிவகுத்து சென்றனர். துரைமுத்துவின் உடல் அவரது சொந்த ஊர் சென்றதும் உடல் வைக்கப்பட்டிருந்த பெட்டியின் மீது நீண்ட வீச்சறிவாள் ஒன்றை வைத்து அவரது உறவினர்களும் ஆதரவாளர்களும் இறுதி அஞ்சலி செலுத்தினர். குண்டு வீச்சில் உயிரிழந்த காவலர் உடல் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்ட நிலைகள் கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி துரைமுத்துவின் உடல் வீச்சறிவாள் மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்ட நிகழ்வு காவல்துறை மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக தூத்துக்குடியிலிருந்து செய்தியாளர் சரவணன்.